ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள பேட் ஃப்ளூ வைரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வைரஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு விஞ்ஞானியும் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துல வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, கேரளாவில் வந்து இப்போதான் பரவ ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிறாங்க. இது வந்து அதிகமாக எங்கே பரவி இருக்குன்னா, ராஜஸ்தான், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த இடத்துல வந்து அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேரளாவில் பரவிட்டு இருக்கு இப்போ. அதை பற்றி தான், கேரளாவில் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பரவிட்டு இருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் பறவை காய்ச்சலும் சொல்லியிருக்காங்க, பறவைக்கு மட்டும் பரவிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பரவி விட்டு பறவை மட்டும் தான் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸ், இந்த வைரஸோட நேம் வந்து H5N1. இந்த வைரஸ் தான் இப்போ பறவைக்குள்ளே பரவிட்டு இருக்கு. இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பறவைகள்லாம் வந்து அப்படி பொத்து பொத்து விழுவுது, இறந்து செத்து அப்படியே கீழே விழுவுது. இந்த ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் என்னென்னா, இந்த கேரளாவில் வந்து கோழி வந்து ஃபேமஸாக இருக்கும். இந்த கோழி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இங்கே வந்து அதிகமாக கோழி, வாத்து இது மாதிரி நிறைய உயிரினம் வந்து உயிரிழந்துட்டுருக்கு. அதே போல் மத்திய பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ்லாம் வந்து காக்காலாம் இருக்குல்ல, அந்த காக்காலாம் வந்து இறந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் வந்து எல்லாருமே டவுட் பண்ணி எல்லாமே கொத்து கொத்தாக விழுந்துட்டுருக்கு நவம்பர் மாதம். அப்போ வந்து அதோட உடம்பை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு, H5B1 அப்படி ஒரு வைரஸ் ஒன்று பறவைக்குள்ளே பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா பறவைக்கும் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது மாதிரி இருக்குது. இன்னும் எங்கே பரவிச்சான்னு தெரில, இப்போ தான் டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு பறவைக்குள்ளே. அது வந்து மனுஷங்களுக்கு வந்து பரவாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி தான் லேஸ் முன்னாடியே கொரோனா வைரஸ் அப்பையும் இது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, மனுஷங்களுக்கும் பரவாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மனுஷங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வைரஸ் எப்படின்னு தெரில, இதுக்கு முன்னாடி நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா வந்து கொரோனா வைரஸே வந்து மிருகங்களுக்கு போயிட்டு அது வந்து உருமாறி மியூட்டேஷன் ஆகி வேறு லெவலில் வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கும் அப்படின்லாம் நிறையா படிச்சிருப்போம். ஆனால் இந்த வைரஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த வைரஸ் வந்து நாங்கள் வந்து 2017 சொல்லியிருந்தோம் டிசீஸ் எக்ஸ்னு, போன வீட்டில் நான் சொல்லியிருப்பேன். அதே போல தான் இந்த வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் வந்து இந்த டிசீஸ் எக்ஸில் வந்து இந்த ஒரு வைரஸ் கிடையாது, நாங்கள் சொன்னது வேறு வைரஸ் அப்படி. இந்த வைரஸ் வந்து கொடூரமாக இருக்கும், இன்னும் வரலை, பல வைரஸ் வந்து பல நோய்கள் வந்து இன்னும் தாக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நியூ கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் யூகேவே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக. அதே போல் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அங்கே ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது டிசீஸ்னு சொல்லிட்டு 2017 சொல்லியிருந்தோம்ல, அந்த வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் கிடையாது, அதோட மோசமாக இருக்கும், அதுதான் டிசீஸ் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனாவோட கோர முகத்தோட பெரிய ஒரு வேற லெவலில் தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வைரஸ் உயிரிழப்பும் அதிகமாக இருக்கும், பரவுகிற வீரியமும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள சயின்டிஸ்ட்டு. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து மலைக்காடெல்லாம் இருக்குல்ல, அந்த காட்டிலேருந்து நிறைய வைரஸ் உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே பரவ ஆரம்பிக்கல, இன்னும் ஆப்பிரிக்காக்குள்ளே தான் இருக்குது இந்த ஒரு வைரஸ்ஸு. அது வரைக்கும் இப்போ வந்து இந்த இந்தியாவில் பெருசாக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த பறவை காய்ச்சல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதுக்காக வந்து அரசாங்கம் வந்து கேரளாவில் வந்து இந்த இரண்டு மாவட்டத்தையும் வந்து மாநில போர்க்கால அடிப்படையில் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த கேரளா மாநிலத்தை. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது இங்கே ஒரு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இங்கே ஒரு சட்டம் இருக்கும், இந்த பாதுகாப்பு அந்த ஒரு சட்டத்தில் வந்து விலங்குக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, விலங்குக்கிட்டேருந்து ஏதாச்சும் தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு சட்டம் இருக்கும். அது மாதிரி கொல்ற சட்டம் இருக்குது. அந்த ஒரு கொல்ற சட்டத்தில் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பறவை காய்ச்சல் வந்து எல்லாருக்கும் பரவுதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பறவை வந்து உழுவதில் ஒரு பறவை இப்போ காக்கா மேலேருந்து உழுவதோ அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் உள்ள எல்லா பறவையும் வந்து சுட்டு கொள்ள சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு மின்னணுத்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் பாவமாக இருந்தாலும்
இந்த நியூஸ் வந்து இந்த வைரஸ் எப்படி தடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு மாநிலமும் பரவிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுலையும் அதிகமான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்கே கேரளா பார்டர் எல்லாத்தையும் மூடி செக் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாலேருந்து வர கோழி தீவனம் எல்லாத்தையுமே திரும்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசும் வந்து சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து சேர்ந்து இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வைரஸை வந்து எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிருக்காங்க. இதில் வந்து கேரளாவில் வந்து 12,000 வாத்துக்கு மேலே செத்துருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 6 நாளில். அதே போல் கோழிலாம் ஏகப்பட்டது செத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ராஜஸ்தான்லாம் அங்கே உள்ள வாத்து காக்காலாம் வந்து ஏகப்பட்டது செத்துருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த வைரஸ் அதுக்கப்புறம் ஸ்டெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டெடி பண்ணி இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இதை சுட வேறு வழி இல்லை. இதில் ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். இந்த ஒரு வைரஸ் வந்து எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும், அடுத்து மியூட்டேஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சொல்லியிருந்தேன் இந்த நியூஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஏதாச்சும் டாபிக் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய், நாளைக்கு சந்திப்போம்.